வெரி குட். காதலிக்கும் போது துரத்தி துரத்தி காதலிக்க வேண்டியது, அப்புறம் துரத்துறாங்கன்னு ஓட வேண்டியது. பயந்து ஓடுறதில்லை காதல், எதிர்த்து வாழ்றது தான் காதல். காதலிப்பதே கைப்பிடிச்சு வாழ்றதுக்காக, கைப்பிடிச்சு பயந்து ஓடுறதுக்காக இல்லை. காதலிக்க கூட தைரியம் வேணும். தைரியம் உள்ளவங்களால தான் காதலிக்க முடியும். நீங்க அப்ப காதலிக்கும் போது அப்ப இருந்த தைரியமும் வேகமும் இப்ப எங்க போச்சு? நம்ம உன்னை ஆசைப்பட்டத அடையணும், உயிரை கொடுத்தாவது நம்ம ஆசைப்பட்டத அடையணும். ஆசைப்படுறது மட்டும் இல்ல காதல், எழுத்து நிக்கணும், வாழ்ந்து காட்டணும், அதுதான்டா காதல். சார் அவனுங்க தான் ஓடி வராங்க சார், சார் எங்களை காப்பாத்துங்க சார், சார் ப்ளீஸ் சார். இவ்வளவு நேரம் நீங்க ஓடி வந்தது உயிருக்கு பயந்து, ஆனா இனிமே நீங்க ஓட போற ஓட்டம், நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வாழ்றதுக்காக இருக்கணும். இப்ப ஓடுறா. சார் ஒரு பொண்ணு பையன் ஓடி வந்தாங்களா, அவங்க எந்த பக்கம் போனாங்க? உங்க ஆசை அவங்கள பிரிக்கிறது, அவங்க ஆசை சேர்ந்து வாழ்றது. முடிஞ்சா போய் பிடிங்க. வாழ்றதுக்காக ஓடுறவன் கண்டிப்பா ஜெயிப்பான். ஜல்ல பேரு அப்படி நீ சைஸா கடிச்சிருக்க.
வார்த்தை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பார். எல்லா புத்தக கடையிலையும் பார்த்தேன், உன்னை பத்தி தான் நியூஸ். தலையங்கமே உன்னை பத்தி தான். த வீக், சரண், அப்கமிங் பிஸ்னஸ் மேன் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். சந்தோஷமா இருக்கியா? குறுகிய காலத்துல அசூர வளர்ச்சி சாதிச்சுட்டியா? சாதிச்சுட்டே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பாய். ஏய் சரண்ராஜ், நேற்று ஏன்டா வரல, எங்கடா போன? சார், கரஸில் பிபிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, நேற்று நிறைய படிக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் வேலைக்கு வரல. ஏய் இங்கே வாங்கடா, 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 இங்கே இங்கே வாங்க, வாங்கடா. தம்பி படிச்சு பரிச்சு எழுதி தான் அந்தமானுக்கே அம்பானியாக போறாரா? கேட்டுக்கங்கடா, கேட்டுக்கங்க. என்ன தம்பி படிக்கிறியா? ஆமாம் சார், வேலை பார்த்துக்கிட்டே பிபிஏ படிக்கிறேன் சார். இங்கே எல்லாரும் என்னை கிண்டலாக பேசுகிறாங்க சார். சூப்பர்வைசர் அழகர் என்னை அசிங்க அசிங்கமாக திட்டுறாரு சார். இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த மாதிரி ஆளுங்களை நினச்சிக்கிட்டே இரு, அப்போ தான் ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம் வரும். நானும் ஒரு காலத்தில் உன்ன மாதிரி ஒரு மெக்கானிக் தான். மற்றவங்களால் எனக்கு ஏற்பட்ட அசிங்கமும் அவமானமும் தான் என்னை வெறித்தனமாக முன்னேற வச்சுது. நீயும் ஜெய்ப்படா மிஸ்டர் அழகர். அன்னைக்கு நீங்கள் படுத்தின அசிங்கமும் அவமானமும் தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வளர்ந்துருக்கேன், இன்னும் வளருவேன். சரண் சாரோட வளர்ச்சிக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் பில்டப் பண்ண விரும்பலை. அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் அவரோட உழைப்பும் அவரோட தன்னம்பிக்கையும் தான். வணக்கம் சார். சார், த வீக் பத்திரிக்கையில் உங்கள் பேர் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? செந்தில் சார், காரை பார்க் பண்ணிவிட்டு. ஓகே சார். இவங்க எல்லாரையும் உள்ளே அனுப்பி வை ப்ளீஸ். உள்ளே வாங்க. சார், அந்தமானில் நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, இன்னும் உங்கள் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்? நான் என் வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அதுக்கு எந்த அளவுகோலும் இல்லை. சார், எந்தெந்த துறையில் இன்னும் நீங்கள் வெற்றி பெற இருக்கீங்க? நமக்கு என்ன தெரியுமோ அந்த துறையில் அதை தெளிவாக செஞ்சு அதில் வெற்றி பெறணும். சார், உங்களோட அந்த வெற்றி எத்தனை வருஷம் கனவு சார்? இதில் எதுவுமே கனவு இல்லை, எல்லாம் என்னுடைய உழைப்பு. சார், வாட் இஸ் யுவர் சக்ஸஸ் ஃபார்முலா? நான் ஆசைப்பட்டேன்னா அதை உயிரை கொடுத்தாவது அடைஞ்சே தீரும். என்னுடைய ஃபார்முலாவும் அதுதான், என்னுடைய கேரக்டரும் அதுதான். சார், உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு முன்மாதிரி யாரு? ஜெயிச்சவங்க எல்லாருமே என் முன்மாதிரி. சார், ஒரு பர்சனல் க்வெஸ்சன். ம், கேளுங்க. உங்கள் கல்யாணம் எப்போ? இது வரைக்கும் அதை பற்றி நான் யோசிக்கல. சார், உங்களுக்கு கல்யாணம் நடந்தால் லவ் மேரேஜாக இருக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா? இந்த உலகத்தில் நடக்கிற கல்யாணம் எல்லாமே லவ் மேரேஜ் தான். சார், எப்படி சார் சொல்கிறீங்க? சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கு பையனையும் ஒரு பையனுக்கு பொண்ணையும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு தானே அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. எப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களோ அந்த நிமிஷமே அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு கல்யாணமுமே லவ் மேரேஜ் தான். சூப்பர் சார். அப்போ காதலை பற்றி ஏதாவது சொல்லுங்க சார். என்னை பொறுத்த அளவுக்கு காதல் பார்த்ததும் பட்டுன்னு தீ பிடிச்ச மாதிரி இருக்கணும். இவ நமக்காக பிறந்தவன்னு மனசு சொல்லணும். அவளை பார்க்கும்போது காற்று வேகமாக வீசுகிற மாதிரி இருக்கணும். அந்த ஃபீல் மனசுக்குள்ள வரணும், அதுதான் காதல். யாரா 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 அது யாரு? கிரி, இன்ஸ்பெக்டர் கிரி. கஞ்சா, அபிங், ட்ரக்ஸ், பொம்பளை குடின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆல்ரவுண்டர் அலெக்ஸ். இப்ப நீ இருக்கிறது என்னோட கஸ்டடியில். ஊர்ல நடக்கிற எல்லா இல்லீகளுக்கும்
நீதான் பாஸ். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை கொல்ற, சாட்சி சொல்ல வந்தவங்களை சாகடிக்கிற. உன்னை டோட்டலா ஸ்கெட்ச் போட்டு கண்டுபிடிச்சது இந்த கிரியோட டீம். இனிமே நீ எந்த லெவல்ல முயற்சி பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சொல்லு, இப்ப சொல்லு, யாராரு எந்தெந்த ஏரியாவில் உன்னோட ஆளுங்க இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க சொல்றா? சொல்றேன் சார். நம்ம ரைட்டர் தான் சார். இது அப்படியே வரணும். ஓகே சார். அப்பதான் நம்ம முயற்சி வெற்றி பெறும். ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். சாரை பார்க்கலாம்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன். வழியிலே பார்த்துட்டேன் சாரை. இப்படி வழியிலாம் பார்க்கக்கூடாது. எதாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பாருங்கள். சந்திரன் பேசாமல் இருங்க சார். அவர் எதோ சொல்ல வந்திருக்கிறார். என்ன சொல்லுங்கள். கொஞ்சம் தனியாக பேசணும். இதை நீங்கள் வீட்டிலே பேசலாமே, இங்கேயே வரீங்க. இல்லை, உங்ககிட்ட தான் பேசணும். என்ன எதுவும் பிரச்சனையா? வழியில் ஏதாவது ரவுடிங்க பிரச்சனையா? ரவுடி வெளியிலேயே இல்லை, எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கான். என்ன சொல்கிறீங்க? ஊரில் எந்த ரவுடியும் என்கிட்ட தப்பிச்சிருக்க முடியாது. தப்பிக்க முடியாமல் தான் நாங்களே இருக்கோம். புரிய முடியும் சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இருக்கட்டும், அதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதான் என் ஆசை. இதுக்கெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது. கல்யாணம் தரகரை பார்த்து பேசணும். பேச முடியாமல் தாயா உங்கள் உதவியை நாடி வந்திருக்கேன். இப்போ என்ன உதவி வேணும் உங்களுக்கு? ஐயா, என் ஒரே முக தாமிராவை செல்லமாக வளர்த்தேன். நல்ல டீச்சர் படிப்பு படிக்க வச்சேன். அவள் இப்போ வேலைக்கும் போகிறான். என் தங்கச்சி மகன் குமார் என் மகளைத்தான் கட்டுவேன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் ஐயா. நல்ல பையனாக இருந்தால் பேசி முடிச்சிட வேண்டியதானே ஐயா? படிப்பு கூட முக்கியம் இல்லை, நல்ல குணமாக இருந்தால் பேசி முடிக்கலாம். ஆனால் அவன் ஒரு குடிகாரன், கஞ்சாவும் குடிப்பான், ரவுடி பைய. அவனுக்கு எப்படியா நான் என் பொண்ணு? வாஸ்தவம் தான், அவன் என்ன பண்ணுறான் உங்களை? மாமா, உன் பொண்ணு எனக்கு தான், வேற மாப்பிளைய பார்த்த உன்னை வெட்டியே போடுவேன். என்ன மாமா, தோல துண்டை போட்டு கிளம்பிட்ட? மாப்பிள்ள பார்க்க போறியா? உன் பொண்ணுக்கு நான் தான் மாப்பிள. என்ன மீறி எவனாவது தாமிரவுக்கு மாப்பிளான்னு ஊருக்குள்ள வந்தா போதோ வட்டு அவன் தலைக்குதான். இப்ப புரியுது. இப்ப அவன் எங்க இருப்பான்? மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். என்ன கலர் கலரா உட்கார்ந்துருக்கீங்க? ஊருக்கு புதுசா? சரி, தீப்பெட்டி இருக்கா? ஏய் ஹலோ, தீப்பெட்டி தீப்பெட்டி பத்த வச்சிருவோம். என்ன முறைக்கிறீங்க? ரவுடிங்களா? ரவுடிங்களா நீங்க? இந்த மாதிரி ரவுடின்னு ஊருக்குள்ள தெரியாதீங்க சரியா? யாரோ இன்ஸ்பெக்டர் கிரியா, கிரி கிரி. ரவுடின்னு சொன்னா பொழக்கிறான் போட்டு தெரிஞ்சுக்க. பத்து பை பத்து பை. இன்ஸ்பெக்டர் கிரியா பாத்திருக்க நீ? அதனால நாயா பாக்கணும். ஐ ஆம் ஜென்டில்மேன்.
ஏன்னா அப்பப்போ குடிப்பேன், கொஞ்சம் தேவைப்பட்டா ஆமாம் ஜென்டில்மேன் என்ன பார்த்துட்டு என்ன சொன்ன பத்து வைக்க சொன்ன என்னடா பாக்குற சார், இது போலீஸ் ஸ்டேஷனா? நீங்களா போலீஸா? புரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட நான் பத்த வைக்க சொன்னது தப்புதான் சார். நல்லா உரசனம்ல டேய், உன எதுக்காக கூட்டு வந்துருங்க தெரியுமா சார்? சார் நான் உங்களை ரவுடி நினச்சி உங்ககிட்ட கேட்டுட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மாமாவை ரொம்ப நீ மிரட்டுறியாம்ல, கழுத்தில் அருவா வைக்கிறியா, உன் மவளை தான் கட்டுமோ ஒத்த காலில் அடிக்கிறியா, என்ன விஷயம் சார்? சார் என் மாமன் மக தாமிரன்னா எனக்கு உசுறு சார். எந்த அளவுக்குடா உனக்கு உசுறு? காலையில் அவன் அர்ச்சனை முடிச்சுட்டு கோவிலேருந்து அப்படியே வருவான் சார், நான் ஆஃப் போட்டு அப்படியே மப்பில் வருவேன், தண்ணி அடிச்சுட்டு வர்ற என் கண்ணுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியும் சார். ஆனால் அவன் மட்டும் என் கண்ணுக்கு ஒத்தையாக தெரிவா சார், அதை நிஜமா தான் சார். அந்த அளவுக்கு அவன் மேலே எனக்கு உசுறு சார், தண்ணி அடிக்கிற எனக்கு அவன் நினப்பு தான் சார் ஊருகா மாதிரி. ஏண்டா குடிகார பரதேசி, உன் போதைக்கு அந்த பொண்ணு என்ன ஊருகாய? டேய், உன்னை பற்றி எல்லாம் அவங்க அப்பா சொல்லிட்டாரு சார். என் காதலுக்கு வில்லனே என் மாமன் தான் சார், என் ஆசைக்கு அந்த ஆள் தான் சார் தடை போடுறாரு. சரி, அந்த பொண்ணுக்கு உன் மேலே ஆசை இருக்கா? சத்தியமாக இல்லை சார், நீங்கள் தான் எப்படியாவது உருட்டி மாற்றி எங்களை சேர்த்து. காக்கி சட்டைக்குள்ள வீரம் இருக்கு, ஈரம் இருக்கு, உங்க மகளுக்கு நல்ல வரனா பார்க்கலாம், எந்த பயமும் இல்லை. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இத்தனை நாளா தொல்லை கொடுத்துட்டு இருந்த உன் மாமனை போலீஸ்காரங்க உள்ள தள்ளிட்டாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுப்போதுப்பா? இனியும் பிரச்சனை ஆகாம இருக்கணும்னா உடனடியாக உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பேசி முடிக்கணும்மா. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், புரோக்கர் மூலமாக உனக்கு ஒரு சம்மந்தம் வந்திருக்குமா. இப்போ என்னப்பா அவசரம்? அவசரம் இல்லைம்மா, இது என் கடமைம்மா. இதில் புரோக்கர் கொடுத்த மாப்பிள்ளை ஃபோட்டோவும் ஜாதகமும் இருக்குமா. வரும்போதே ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டினேன், ஜோசியர் அருமையான ஜாதகம், எல்லா பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொன்னாரும்மா. ஃபோட்டோவை பார்த்து மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா பேசி முடிச்சிடலாம். அப்பா, நான் நீங்க வளர்த்த பொண்ணு, ஒரு அப்பாவை மட்டும் இல்லாம அம்மாவாவும் எனக்கு அன்பும் பாசத்தையும் காட்டி வளர்த்துருக்கீங்க. எனக்கு நல்லதை நினைச்சு நீங்க எது பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான் அப்பா. மடி, வளர்த்தது நானா இருந்தாலும் நீ போய் வாழ போறது இன்னொரு வீட்டில் தானே, முடிச்சிருக்குன்னு நீ சொல்லிட்டா நான் போய் சம்மந்தம் பேசி முடிச்சிருவேன். போட்டோ இங்கே இருக்குமா, பார்க்குறியா? மாப்பிள்ளை பேரு மோகன், நல்ல கம்பெனியில் டெக்னிக்கல் மேனேஜராக இருக்காரு, நல்ல சம்பளம்மா. ஆமாம்மா, அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க, ஒரே பையன். என்னம்மா மௌனமாக இருக்க? மாப்பிள்ளை வீட்டில் உன்னை பார்க்க வர சொல்லவா?
புரோக்கர் கிட்ட தகவல் சொல்லி அனுப்பலாமா? எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்பா. வேன் வந்துடும். கேமரா நில்லுமா? என்ன கேட்டதுக்கு எந்த பதிலுமே இல்லை. போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போறேன்பா. இதுக்கு என்னமா அர்த்தம்? உங்க மனசுபடி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு அர்த்தம். சீக்கிரம் வந்துருமா. இன்னைக்கே முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னம்மா? முதல்ல வாடா, வா. என்னம்மா விஷயம்? நம்ம தரகர் மூலமா ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லு. இன்னைக்கே போய் பொண்ணை பார்த்துடலாம். உங்கள் விருப்பத்தை மீறி நான் எதுவும் பண்ணலாமா? நான் எப்படி வாழணும் நீங்கள் நம்ம முடிப்பணும். உங்களுக்கு சம்மந்தம்னா எனக்கு சம்மந்தம்மா. எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் பொண்ணை நீ ஒரு வாட்டி பாரு. பார்க்கணுமா? பாருப்பா, பாரு. முடிச்சிருக்குமா? பேசி முடிச்சிருங்க. இல்லை, பேசி முடிக்க போகிறது நான் தான். என்ன புரிஞ்சுதா? என்ன விலையானாலும் சரி, அந்த தோட்டம் எனக்கு வேணும். இப்போவே நான் வர்றேன். செந்தில், இப்போ நீ எங்கே போகிற? வழக்கம் போல் உங்கள் கம்பெனி தான் போயிட்டுருக்கேன். நோ, வண்டி அப்படியே திருப்பு. ஒரு தோட்டம் விலைக்கு வருது, அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கணும். நினச்சதெல்லாம் சாதிக்கணும். சரியான பிடிவாதம் சார் நீங்கள். செந்தில், உனக்கு நல்லா தெரியும் இந்த சரண் யாருக்கிட்டேயும் சரண் அடைஞ்சு பழக்கம் இல்லை. நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சு தான் எனக்கு பழக்கம். ஏய், வண்டி அனுப்பிட்ட? பெட்ரோல் இல்லை பாஸ். என்ன, வண்டியில் பெட்ரோல் இல்லையா? நான் சென்ஸ். அறிவு கட்டவனை பங்க்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு பேர் புகழ், நீ உருப்பிட மாட்டேன். சே, போடா. பாஸ், சாரி பாஸ், இனிமேல் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன் பாஸ். சாரி பாஸ். ம், ஓகே பாஸ். இப்போ என்ன, நீங்கள் கரெக்ட் டைம் போனோம், அவ்வளோதானே பாஸ்? ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க, உங்களுக்கு நான் ஒரு வண்டியை பார்த்து அனுப்பிடுறேன். இருங்க இருங்க. ஸ்டாப் ஸ்டாப். இல்லை பாஸ், அவசரமாக போனோம், கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? பாஸ், உங்களுக்காக ஒரு வண்டியை நிறுத்தியிருக்கேன், அதில் போகிறீங்களா பாஸ்? ஹே, என் ஸ்டேட்டஸ் என்ன உனக்கு தெரியும்ல? அது டிராவல்ஸ் வண்டி, இதெல்லாம் நான் போக மாட்டேன். வேறு வண்டி பாரு போ. சரி பாஸ், வேறு வண்டி பிடிக்கிறேன். சாரி, எங்கள் பாஸ் இந்த மாதிரி காரெலாம் போக மாட்டார். நிறுத்தின போயா போ, வேறு வண்டி பிடிக்கிறேன். லிஃப்ட் ப்ளீஸ் சார். பாஸ், இந்த வண்டி ஓகேவா? செந்தில், இந்த வண்டியில் நான் போக மாட்டேன். ஏன் பாஸ்? அதில் ஏசி இல்லாத மாதிரி தெரியுது. பாஸ் என்ன பாஸ் சார், லிஃப்ட் ப்ளீஸ். எங்கள் பாஸ் வெயிட்டிங். பாஸ், இன்னொரு வண்டி பிடிச்சிருக்கேன், இந்த வண்டி ஓகேவான்னு பாருங்க பாஸ். செந்தில், ஆ, இந்த வண்டி நான் போக மாட்டேன். ஏன் பாஸ்? அந்த கலர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. போ சொல்லு. நான் மனசு டென்ஷன் ஆகிறாரு. போங்க பாஸ். உங்கள் டேஸ்ட்டுக்கு என்னால் வண்டி பிடிக்க முடில, என்னால் முடியல பாஸ். கால்லாம் வலிக்குது. எவ்வளோ வண்டி லிஃப்ட்டுக்கு ஆகுது? இந்த ஏரியாவில் வர எல்லா வண்டியிலையும் லிஃப்ட்டு கேட்டாச்சு. செந்தில், என்னாலையும் முடியல, பயங்கர வெயிலாக இருக்குது, ஏதாவது ஒரு வண்டியை நிப்பாட்டேன். பாஸ் முதலே சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நிப்பாட்டி இருக்க மாட்டேன். என்ன பாஸ் நீங்கள்?
தேங்க்யூ சார். பாஸ் பாஸ் பாஸ், வண்டி வேறு எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கூல் வண்டி, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் பாஸ். சரி பாப்பா பாஸ். என்னப்பாச்சு, அவசரம் தெரியாமல் வண்டியை வள்ளி நிப்பாட்டிங்க? வண்டி ரிப்பேர் ஆச்சு. ஏன்ப்பா, ஸ்கூல் வேனு அப்பப்போ சர்வீஸ் பண்ணி வண்டியை கரெக்டாக வச்சுக்கிறது இல்லையா? எங்கே எங்களுக்கே ஒழுங்காக சம்பளம் இல்லை. ஏன்? எங்கள் ஓனர் பள்ளிக்கூடத்தை விற்க முடிவு பண்ணிட்டார், அப்படி விற்றா தான் எங்களுக்கு வர வேண்டிய சம்பளமே வரும். உங்கள் ஓனர் பள்ளிக்கூடத்தை விற்க போகிறாரா? எதுக்கு சார், அவர் சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆக போகிறாரான். அதனால் அங்கே இருக்கிற நர்சரி ஸ்கூலை விற்கிறதுக்கு ஊரில் இருக்கிற முக்கியமான ஆளுங்களை சந்தித்து வேலை பேசி பார்த்தாரு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அவர் ஸ்கூலை விற்கிற நாள் தான் எங்கள் எல்லாருக்கும் சம்பளம் தான். ஆ, ரெடி ஆகிடுச்சு, போகலாம் சார். என்னாச்சு, ஏன்ப்பா வண்டி நிறுத்திட்டேன்? ஒரு டீச்சர் வரணும் சார். அவங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி தினமும் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் இங்கே வருவாங்க. நமக்காக பிறந்தவன் மனசு சொல்லணும். அவளை பார்க்கும்போது காத்து வேகமாக வீசுற மாதிரி இருக்கும். இருமா, ஒரு நிமிஷம், ஏதோ முக்கியமான காலம் இருக்கும், பேசிடுறேன். ஹலோ சார், உங்களை ரவுடி சார் துரத்திட்டு வராங்க சார். நான் செஞ்ச எங்களை பேருந்து காப்பாத்துங்க சார். ஏங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது பசங்க கூட இருக்க கூடாதா? அவசரமான வேலையா போயிட்டு இருக்கேன், என்ன தடுக்காத.
தோட்டம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க ஜாலியா இருக்கீங்க. செந்தில், தோட்டம் பார்க்கத்தான் போனேன், ஆனா வழியில ஒரு அழகான பூவை பார்த்தேன். அவ பேரு தாமிரா. நீங்க பெண்கள் விஷயத்துல ஒட்டாத பாதரசமா சார் பாஸ். ஏய், அந்த தாமிரா இந்த பாதரசத்தோட கலந்துருச்சுடா பாஸ். ஒன்மே ரூட்ல போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில காதல்ற ஒரு வழி வந்திருக்கு. சரி சரி, வண்டி எடு. தோட்டம் வாங்க தானே? இல்லை, இனிமேல் நான் தோட்டம் பார்க்க போகிறது கிடையாது. நான் அந்த ஸ்கூலை விலைக்கு வாங்க போகிறேன். புரியுது பாஸ் புரியுது. அந்த ஸ்கூலை விலைக்கு வாங்கிட்டா அந்த பொண்ணை டெய்லி பார்க்கலாம். அதானே உங்கள் ஐடியா? எஸ், அதே தான். உங்கள் கேரக்டரை நீங்கள் நினச்சது சாதிக்கணும், ஆசைப்பட்டதை அடையணும். செந்தில், இப்போ என் ஆசை அந்த பொண்ணு தான். இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேசி முடிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், பொண்ணுங்க இப்போ வந்துருவா. வாம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருக்காங்கம்மா. வாங்க. டேய், பொண்ணை பாத்தியா? வந்ததே பொண்ணு பக்கத்தானா? அப்பா, என் மக கூப்பிடுறா, இதா வந்துடுறேன். சரிங்க. தாய் இல்லாத பொண்ணுப்பா, ஒரு அம்மாவா இருந்து நான் நல்லா பாத்துக்கிறேன் மோகன். அம்மா, நான் உங்ககிட்ட தான் கேட்டேனா, சும்மா இருமா. இந்த சம்பந்தத்தை இப்பவே பேசி. மா, சரி, நான் ஒன்றும் பேசல. நான் ஏதாவது பேச வேணாம் சொல்லணும், இப்போ எதுவும் பேச வேணாம், சும்மா இருமா. என் மக தம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா? இதில் என்ன இருக்கு? நான் போய் பேசிட்டு வரேன். என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக ஓடுறான்? எனக்கு ஒரு மறப்பையா இருக்கா, அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சச்சா, அந்த மாதிரியெல்லாம் என் மனசில் இல்லை. அவன் ஒரு பொறிக்கு, ரவுடி, குடிகார. அவனை மீறிதான் என் கல்யாணமே நடக்கணும். கல்யாணம்னாலே பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீங்கள் அழகாக இருக்கீங்க, யாருக்கு தான் உங்கள் மேலே ஆசை வர்றது? ஆனால் நான் இது வரைக்கும் யார் மேலேயும் ஆசைப்படலை, யாரையும் விரும்பலை, என் மனசை யாருக்கிட்டே பறி கொடுக்கல. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா? புரியுதுங்க. நாளைக்கு உங்கள் மாமா பிரச்சனை பண்ண வந்தாலும், உங்கள் மேலே உள்ள ஆசையில் வேறு யார் எப்படி பிரச்சனை பண்ண வந்தாலும், உங்கள் மேலே என்ன சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு தானே வராதுங்க, என்ன நீங்கள் நம்பலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் விருப்பத்தை நீங்கள் என்கிட்ட சொல்ல தயக்கமாக இருந்தாலும் பெரியவங்ககிட்ட சொன்னால் போதும். வரங்க. என்னங்க என்னங்க இந்த என்னங்க வாங்க போங்க இதெல்லாம் வேண்டாம். என்ன புரியலையா? பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருச்சா? பிடிச்சு போச்சா? அப்புறம் என்ன பிடிச்சு போச்சு? அப்புறம் என்ன, உடனே நிச்சயத்தை பிடிச்சிட வேண்டிதான். இந்தாங்க சார் காஃபி. இந்தாங்க காஃபி. காஃபி ஒன்று மாதிரியே ஸ்வீட்டாக இருக்குமா? நீ கொஞ்சம் குடிச்சிட்டு தான் தாமிரா, அப்போ தான் காஃபி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சார், நான் ஏன் சார் குடிச்சிட்டு கொடுக்கணும்? சொல்லுடா செல்லம். நீங்கள் உங்கள் முதலாளியவே கட்டிக்கிட்டு அழுங்க. வீட்டில் பொண்டாட்டி போல நினப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் வந்தால் தாங்க சாப்பிடணும், முதல்ல நீங்கள் வீட்டுக்கு வாங்குங்க. ஐயோ, அழாதிடு செல்லம், பையன் வேறு அழுகுறான், சீக்கிரம் வாங்க. ஓனர் இருக்கார், ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளம்புறேன். தமிரா, இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரியே இருக்குமா. என் வாழ்க்கையும் தமிரா, என் உயிரும் தமிரா. சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார், டைம் ஆயிடுச்சு சார், கொண்டாடி தேடுவோம். நான் வீட்டுக்கு போட்டுமா? தமிரா, நீ போகக்கூடாது தமிரா, நீ என் கூடியே இருக்கணும் தமிரா. I love you Tamira. நீ கூடியே இருக்கணும் Tamira. Tamira, I love you. Tamira. சார் 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 சாரி சாரி சாரி. நான் உடனே சார் கிளம்பறேன். I'm really sorry. என்னப்பா சொல்றீங்க? உன் கழுத்துல தாலி ஏறற வரைக்கும் எனக்கு உள்ளுக்குள்ள பயமாவே இருக்குமா?
எப்போ எந்த நேரத்தில் உன் மாமா வந்து பிரச்சனை பண்ணுவானோ தெரியல. இப்படிப்பட்ட நிலைமையில் நீ வேலைக்கும் போவானா வெளியும் போவானாம்மா? அப்பா, டீச்சிங் என்னோட ஆம்பிஷன்ப்பா. சொந்தமாக ஒரு ஸ்கூல் நடத்துறது தான் என்னோட ஆசையே. சரிம்மா, ஆனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பண்ணலாமே. அதனால தான் சொல்கிறேன். இந்த பார், இப்போ நடந்த சம்பந்தம் கூட பெருசாக நாலு பேர் தெரியறதுக்கு முன்னாடி சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாமா? இதை ஏன் சொல்கிறேன்னு புரியுதில்லை. சரிப்பா. அப்பா, இனிமே நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு வரலங்கிற விஷயத்த அந்த தகவலை நான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக்கிறேன்மா. சார், எனக்கு இந்த பள்ளிக்கூடம் விலைக்கு வேணும். என்ன விலை சொல்லுங்கள், நான் விலைக்கு வாங்குறேன். கல்வியை விலை பேசுறது தான் சார் தப்பு, பள்ளிக்கூடத்தை விலை பேசுறது தப்பு இல்லை. என்ன விலை சொல்லுங்கள். என்ன விலை என்னன்றத வாங்க உட்காந்து பேசுவோம். ஒரு டீச்சர் வரலங்கிறதுக்காக இப்படி கோச்சிட்டு வருது என்ன சார் நியாயம்? எல்லா டீச்சரும் என்னைக்கு ப்ரெசென்ட் ஆகுறாங்களோ அன்னைக்கு தான் எங்கள் பாஸ் இந்த ஸ்கூல் வாங்குவார் சார். கண்டிப்பாக தாமரை வருவாங்க சார், நான் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறேன். நீங்கள் என்ன கெஞ்சி கேட்டாலும் நான் இனிமேல் என் மகளை வேலைக்கு அனுப்புகிறதா இல்லை. ஒரு பெரிய மனுஷன் ஸ்கூலை விலை பேச வந்திருக்கார் சார், ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா எல்லாரும் ஜாபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா டீச்சர்ஸுமே ப்ரெசென்ட்டில் இருக்கணும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தாமரை டீச்சர் வேலைக்கு வந்தாங்கன்னா என் ஸ்கூல் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் சார், என்னுடைய பிரச்சனையும் முடிவுக்கு வரும். அதனால் தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தாமரை டீச்சரை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்கள் ப்ளீஸ் சார். சார் சொன்னால் புரிஞ்சுக்கு சார். அப்பா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தானே? ஆமாம், நான் ஸ்கூலுக்கு வரேன். அப்போது ரொம்ப நன்றிம்மா, நான் போயிட்டு வரேன். இப்போ தான் நான் தாமரை டீச்சர்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க சார். அப்போ ஒரு வேலை செய்யுங்க, நம்ம செட்டில்மெண்ட்டை நாளைக்கே வச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். செந்தில் வா, நம்ம கிளம்பலாம். எங்கே போகிறோம் பாஸ்? நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம். அங்கே எதுக்கு போகிறோம்? என்னோட கணிப்பு மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் தாமிராவை கோயிலில் பார்ப்பேன். ஏய், உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே கோவிலில் இருப்பேன்னு? அப்பா கிட்ட கேட்டா நீ கோயிலில் இருப்பேன்னு சொன்னார். இப்போ தான் என்னை பார்க்கணும்னு தோணுச்சா? ஹேய், நீ தான் ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டியே. ஹே, இதானே வேணாங்கிறது. நான் ஸ்கூலில் தண்ணி டீச்சர், உனக்கு எப்போவுமே ஃப்ரெண்டு தான். இப்ப நடந்த சம்பந்தம் கூட யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னடி யோசிக்கிற, மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா எதுவும் பேச மாட்டற? எனக்குன்னு ஒருத்தன் இனி புதுசாக பிறக்க போகிறதில்ல, எங்கேயோ ஒருத்தன் எனக்குன்னு பிறந்திருப்பான். அவன் இந்த ஊரில் கூட இருக்கலாம். தாலே
நானே உனை கண்ட பின்னே நான் இசை பாடலானே என் பாடலை கேளடி காதலே காதலே உள்ளே நீ வந்தாய் கோயில் நடையா சாத்த போறேன் கிளம்புறேளா அழிச்சிடுவேன் அழிச்சிடுவேன் எதடா அழிக்க போற அழிச்சிடுவேன் அழிக்க போற அழிச்சிடுவேன் எதடா அழிக்க போற இவனை பார்த்தா பெரிய தீவிரவாதி மாதிரி இருக்கு சார் கரெக்ட் அதான் அதான் அதுக்காக தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் எப்படி டீல் பண்ற பாரு டேய் உண்மையே சொல்லு எதடா நீ அழிக்க போற அழிச்சிடுவேன் டேய் சொல்றா எதடா அழிக்க போற அழிச்சிடுவேன் டேய் என்ன சோதிக்காத சொல்லு யார் அழிக்க போற அழிச்சிடுவேன் சார் இவன் கண்டிப்பா நக்ஸலைட் தான் சார் டேய் எதெல்லாம் அழிக்க போற சொல்லுடா உன்னை புடிச்சு தாண்டா நான் ப்ரமோஷன் வாங்கணும் அழிச்சிடுவேன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத சொல்லுடா எதெல்லாம் அழிக்க போற அழிச்சிடுவேன் சார் இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் சார் சார் இவன் சொல்றத பார்த்தா இவன் எதையோ பெருசா அழிக்க போறான் சார் இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாவே டீல் பண்ணனும் சார் பேசாம இரு ஒரு பெரிய அதிகாரி டீல் பண்ணிட்டு இருக்கல இப்ப எப்படி விசாரிக்கிறேன் பாரு எதடா அழிக்க போற சொல்லுடா யாரியாம என்ன கேஸ் சார் ரொம்ப நேரமா விசாரிச்சிட்டு இருக்கேன் சார் அழிச்சிரு அழிச்சிருன்னு சொல்றான் பெரிய தீவிரவாதி இருப்பான் போல சார் இவங்கிட்ட மட்டும் நான் உண்மையை வர வச்சேனா நான் தான் சார் இன்ஸ்பெக்டர் ஓகே சார் என்னது அடுத்த டிஎஸ்பி நீங்க தான் சார் டேய் இங்க வா ம் போ என்னயா அழிச்சிடுவேன் எப்படி அழிப்ப இது ரப்பர் இதுவும் ரப்பர் இப்படித்தான் அழிப்பேன் இப்படித்தான் அழிப்பேன் இப்படித்தான் அழிப்பேன் இப்படித்தான் அழிப்பேன் இப்படித்தான் அழிப்பேன் 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 ஏய் என்ன கேஸ் இது இங்க வா எஸ் சார் என்ன கேஸ் பிடிச்சிருக்க ரோட்ல சுத்திட்டு இருந்தா சார் புடிச்ச ப்ரமோஷன் கிடைக்குமே புடிச்ச சார் இதுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனா இப்படியே போனீனா நீ கான்ஸ்டபிள் தான் ஹலோ சார் நாங்க மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம் ஒரு பைத்தியம் தப்பிச்சிட்டா அது விஷயமா அவன் எங்க தான் இருக்கான் வந்து கூட்டி போங்க थैंक यू சார் மிஸ்டர் சந்திரன் எஸ் சார் ப்ரமோஷன் கேட்டிங்கல்ல ஆமா சார் கிடைச்சிச்சு
தேங்க் யூ சார். எங்க தெரியுமா? எங்க சார்? மெண்டல் ஹாஸ்பிடல் சார். என்ன சார்? அப்பா இன்னைக்கு போய் தான் ஆகணுமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பா. ப்ளீஸ் பா, பாவம் அவர்காக தானே. மற்றவங்களுக்கு பாவம் பார்த்தாலே நமக்கு தான் பாவம் வரும். சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஓ, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ம், சரி வரேன்பா. சார், ஸ்கூல் வேன் கிளம்பிடுச்சு. தாமரை டீச்சர் வந்துருவாங்க, வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். இங்க பாருங்க கரஸ், தாமிரா டீச்சர் எப்போ எங்க காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அப்பந்தான் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவேன். ஓகே சார், அதுக்கே இங்க நின்னு பேசிக்கிட்டு வாங்க உள்ள போவோம். சார், நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டுடலாமே. தாமிரா இங்க வர நேரம் தான் எனக்கு நல்ல நேரம். சார், உன்னை கேட்டா தப்பா நினைக்க கூடாது. ஏன் எப்பவுமே தாமரை டீச்சரை பத்தியே கேக்குறீங்க சார்? நீங்க ரொம்ப லேட் சார், எதையுமே லேட்டா தான் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படின்னா போன் அடிக்குது சார். ஹலோ. என்ன? ஓ காட், அடி யாருக்கும் இல்லல, தாமிரா. ஆ, ஓகே. என்னாச்சு? தாமரா வந்த ஸ்கூல் வேன் மரத்துல மோதிடுச்சு. தாமரா, எங்க அப்பா? அப்படிங்களா? வாங்க ஐயா. டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி சார் இருக்கு? எக்ஸ்ரேவை பார்த்தேன், எக்ஸ்ரே நார்மலா தான் இருக்கு. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், ஷி வில் பி ஆல் ரைட். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கும்புற கருப்புசாமி என்ன கைவிடல. டாக்டர், நான் புள்ளைய கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போலாம். நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க. சரி டாக்டர், இனிமே என் புள்ளைக்கு ரெஸ்ட் தான். ரொம்ப நன்றி. வாமா சார்ட்ட சொல்லுங்க. ஆட்ட போப்பா. சார், நான் லோட்டஸ் நர்சரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். ஓகே. எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற தாமரா டீச்சர் இங்க வந்தாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ஆ, வந்தாங்க. வந்த உடனே நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். ஆ, எக்ஸ்ரே நார்மலா தான் இருக்கு. அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ரெஸ்ட் எடுத்தாலே போதும். தேங்க்யூ சார். போயிட்டு சார், டாக்டர்கிட்ட பேசிட்டேன், தாமராவுக்கு ஒன்றும் இல்லையா? இப்போ தான் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரான். நல்லா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒரு வேலை செய்யுங்க, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசுகிறீங்களா? ஆ, ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ சார், நான் ஸ்கூல் கரஸ்பாண்டன் பேசுகிறேன். எதுக்கு ஏன் பேசுகிறேன்? என் மகன் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? உயிரோட தப்பி பிடிச்சி வந்துட்டா ஐயா. நான் சொல்றேன், இனிமே அவன் ஸ்கூல் பக்கம் வரவே மாட்டான். சார், அவசரப்படாதீங்க சார். நிறுத்தியா? என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா போற உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அப்பா, எதுவும் ஆகல. நீ சும்மா இருமா. யோ, இப்ப சொல்றேன், உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம் ஐயா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு தான் ஐயா முக்கியம். போனவே இனிமே தாமரை ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க சார். தாமரை ஸ்கூல் வரமாட்டாங்களா சார்? அப்ப ஸ்கூல் வாங்க முடியாது சார். செந்தில் சார், நான் சொல்றேன் சார், ஸ்ட்ரைட்டா சொல்றேன் சார். அதாவது எங்க பாஸ் வந்து தாமரா மேல ஒரு எண்ணம் வச்சிருக்காரு சார். செந்தில், ப்ளீஸ் சார், இங்க பாருங்க சார், இனிமேல் போட்டு நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் நாள் நான் தாமிரா பார்த்ததுமே அவ மேல ஆசைப்பட்டேன், அவளை என் மனைவியா அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த ஸ்கூலை நான் வாங்க வந்ததே தாமிராவுக்காக தான். தயவு செஞ்சு நீங்க ஒரு மெசேஜ் அவங்க வீட்டில் கன்வே பண்ணுங்க, நானே நேரடியாக அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறேன். அது மட்டும் இல்லை, உங்க ஸ்கூலுக்கு நான் விலைக்கு வாங்க நிச்சயமா, ஏன்னா தாமிராக்காக. ஓகே, ரொம்ப நன்றி சார், மெசேஜ் கன்வே பண்ணுங்க ப்ளீஸ். செந்தில் போங்க. இவங்க லவ் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல் தான் கிடைச்சதா? நான் ஸ்கூல் கரஸ் பண்ணடா இல்ல மாமாவா? ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ, நான் மோகன் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அப்பா,
மோகன் லைன்ல இருக்காரு, நீங்க பேசுங்க. பேசுமா? ஆக்சிடென்ட் பத்தி சொல்லாத, பயந்துற போறாரு. சரிப்பா, பேசு பேசு. ஹலோ, சொல்லுங்க. இல்ல, நான் பகுதா கால் பண்ண, நீ எடுத்துட்டோம் ஒரு சின்ன ஷாக். சரி, அப்பா கிட்ட கொடுக்கட்டா? ஏய், வேணாம் வேணாம், நீயே பேசு. இதாவது பேசலாம்ல? பக்கத்துல எங்க அப்பா இருக்காரு. வெளியில வந்து பேசலாம்ல? ஒரு நிமிஷம், நான் வெளியே வரேன். எங்க போற? இல்லப்பா, இங்க சிக்னல் சரியா கிடைக்கல, அதான் வெளியே போய் பேசலாம்னு. சிக்னல் சரியா கிடைக்கலையா? அப்ப திரும்பி நின்னு பேசணுமா? வரு. ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் தம்பி. வீட்டுல அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. என்ன திடீர்னு, ஏதாவது விசேஷமா செய்தி இருக்கா? அது இல்லல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து அமீரா பார்க்கல. தாராளமா வரட்டும். மாப்பிள தோழர்களாச்சே, மரியாதை கொடுக்க வேண்டாமா? நல்லா கவனிச்சு அனுப்புறேன், வச்சிடறேன். ஓகே, ஆ கேமராட கொஞ்சம் போன போ. ஹலோ, கார் புதுசா நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நீங்க வரவீங்கன்னு இப்பதான் போன் பண்ணாரு, அதுக்குள்ள வந்துட்டீங்க. உள்ள வாங்க வாங்க. பாஸ் எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இந்த ஸ்கூல முடிக்கிறோம், தாமராவும் நீங்க கல்யாணம் பண்றீங்க. ஓகே சந்தி, ஓகே பா, சொல்றது கரெக்ட் தான். வா, முதல்ல உள்ள போலாம். இப்படி உட்காரு, உட்காரு, உட்காரு. இந்த ஒரே நிமிஷம் பாஸ், பொண்ணு வரப்போது, எதுக்கு கொஞ்சம் சிரிச்சு முகமா இருங்க. ஏய் அடக்கி வாசி, நான் இப்ப மாப்பிள்ள வீடு. யார் வந்திருக்காடி வாசல்ல? மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாட்டி, அப்பா டீ போட சொன்னார். அதான் மாப்பிள்ளைக்கு தாண்டி நீ டீ கொடுக்கணும், மாப்பிள்ள தோழனுக்கு நான் கொடுத்துக்கிறேன். சரி, இந்த அப்படிங்க பாட்டி, எனக்கு டியூஷன் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் சொல்லிக்கிறேன், போயிட்டு வா, போயிட்டு வா. பாஸ் கால் கொலுசு சத்தம் கேக்குது, பொண்ணு வர மாதிரியே இருக்குது. இந்தாங்கப்பா டீ சாப்பிடுங்க, ஊச்சப்படாம எடுங்க. வெள்ளையும் சொல்லையுமா இருக்கீங்களா? நீங்க டாக்டரா? இல்லம்மா. அப்ப கம்பவுண்டரா? இல்ல. இல்ல வார்டு பாயா? ஏமா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா வார்டு பாய் ஆயிட முடியுமா? தோட மாப்பிள்ள நல்லா தான் பேசுறப்பா. பாஸ் பாத்தீங்களா, அந்த பாட்டு என்ன சொல்லிட்டு போகுதுன்னு, தோட மாப்பிள்ளையா நானு? நான் தோட மாப்பிள்ள, நீங்க யாரு? மாப்பிள்ள, மாப்பிள்ள. மாமனார் எதுவும் சொல்ல வர்றாரு. தம்பி, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். அவர் சாப்பிட மாட்டார் சார், கௌரவத்துக்காக நான் சாப்பிடுவேன். ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் ரெண்டு சாயா, நல்லா சுட சுட கொண்டு வாங்க சார். அவனுக்கு மட்டும் கொடுங்க. கொடுக்கலாம், ஆனா சுட சுட பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப என் பொண்ணு வீட்டுல இல்ல, அவ டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்கா. அவ எப்பவுமே இப்படித்தான்ப்பா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத அவ ஒரு சேவையா நினைக்கிறான். அவளுக்கு ஒரே ஒரு ஆசைப்பா, சொந்தமாக ஒரு ஸ்கூல் நடத்தணும், அதில் டொனேஷனே இல்லாமல் ஏழை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். இதுதான் அவள் வாழ்க்கையில லட்சியமாக நினச்சிருக்காங்க. அப்படின்னா சொந்தமாக ஸ்கூல் நடத்துறதும் அவங்க பொண்ணுடைய ஆசையா? ஆமாம் தம்பி, அவள் லட்சியமே அதுதான். ஓகே, நாங்கள் வரோம் சார். தாமரா வீட்டுக்கு எதுக்காக போனோமோ அதை பற்றி பேசிட்டே ஏன் சார்? செந்தில், எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் ஆசைப்பட்டதை எவன் ஒருத்தன் நிறைவேற்றுறானோ அவனை பிடிக்காமல் போகாது. இப்போது அவளுடைய ஆசையெல்லாம் ஒரு ஸ்கூல் வாங்கிறது தான். அதனால் அவளுக்காக நான் அந்த ஸ்கூலை வாங்க போகிறேன். இப்போ தாமிராவோட ஆசை என் கையில், என்னுடைய ஆசை அவர் சொல்ற பதில தான் இருக்கு. அப்போ இந்த பள்ளிக்கூடம் வந்து உங்க காதலோட நினைவுச்சின்னுமா சார்? எஸ் சார். அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மத்த ஃபார்மாலிட்டிஸ் நான் கால் பண்றேன். நோ ப்ராப்ளம் சார், போயிட்டு வாங்க சார். ஓகே, தேங்க்யூ. சார், எங்களை ஞாபகம் இருக்கா? சார், வணக்கம் சார். ஹே, எப்படி இருக்கு உங்க காதல்? சார், அப்ப நீங்க கொடுத்த நம்பிக்கையால நாங்க இப்ப நல்லா வாழ்றோம் சார். வெரி குட். நான் கொடுத்த நம்பிக்கையில
உங்க காதல் ஜெயிச்சிருச்சுன்னா என் காதலும் சார் நீங்களும் லவ் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ். இப்ப கூட என் வருங்கால மனைவிக்கு தான் இந்த சாரி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சார். எங்களை மாதிரி நீங்களும் லவ்ல ஜெயிக்கணும் சார். கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் தோத்ததே இல்லை. கண்டிப்பா என் காதல்ல நான் ஜெயிப்பேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. சரி சார், வாமா அப்ப நாங்க வரோம். மாமா மக தாமிராவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து முடிச்சிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் தாமிராவை ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் மாமா சொன்னாரு. தர காலு மேல காலு போட்டு படுத்துட்டு இருக்காரு. இவனுக்கெல்லாம் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு தர வேண்டியதா இருக்கு. ஏய் குமார, எந்திரா சாப்பிட்ற. என்னடா பாக்குற? என்ன கிரி ஐயா வந்து ரெண்டு போடு போட்டாதான் சாப்பிடுவியா? எல்லாரும் ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காங்க. எந்திரிச்சு சாப்பிடு. எந்திரிடா. ஏய் தாமிரா, எனக்கு தாண்டா, எனக்கு தா. என்னாச்சு சார்? வந்துட்டீங்களா சார்? குமார் என்னை அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டான் சார். வாயா வழிய, வாயா வழியில. உள்ள போய் நீ கதவு சாப்பா போட்டுக்கோ. வேண்டாம், அடிபட்டு சாக போற, போயிடு. உனக்காக உயிரோட விட்டு போற எவனா நீங்க பொண்ணு கேட்டு வந்தா துண்டு துண்டா வெட்டிடுவேன். என்ன என்னடா வேடிக்கை? போகடா போக.
கல்யாணம் வச்சிட்டான் அவன் அவன் எங்க இருந்தாலும் சரி கூட விடக்கூடாதியா அவனை இன்னைக்கு பிடிச்ச தீரலி அவனை அந்த குமார முட்டிக்கு முட்டி தட்டி அவனை உருட்டி ஒண்ணு மூலமாக்குனிய அவனை என்ன பண்ற பாரு போலீஸ் மேல கைய வச்சுட்டு அவன் எங்க போவான்னு பாத்துருவோம் அவனை ஏய் இன்னைக்கு ஐஜிபி போன் பண்றாரியா எந்த பதில் சொல்றதுன்னு தெரியல அவனை விடக்கூடாது சார் இவ்வளோ அவசரமாக போனீங்களா கஞ்சாகுமார் கேஸ் பிடிக்க போனீங்களா கேஸ் இல்லைப்பா கேஸ் மேலதிகாரி ரொம்ப கேட்காம வண்டியில் ஏறுங்கப்பா ம் ஏறுங்க தாமிராவை நீ கொள்ளுவியா குமார் என் தாமிரா என் உயிருடா நீ எங்க இருந்தாலும் சரிடா இன்னைக்கு நான் உன்னை பதம் பண்ணாம விட மாட்டேன்டா மாமா வாங்க தாமிரா வாங்க வாங்க அந்த குடிகார பையன் உங்களை ஒன்றும் பார்க்கலையே பார்க்கல தாமிரா வாமா என் தம்பி அம்மா கிட்ட விவரத்தை சொல்லிட்டீங்களா அம்மா என்ன கல்யாண ஏற்பாடுல இருப்பாங்க மாமா இனிமே நான் தான் தாமிராவுக்கு மாப்பிள ஒரு பையன் இனிமே தாமிராவை கேட்டு வர முடியாது சொல்லுங்க பாஸ் நீ இப்ப எங்க இருக்க நான் இப்ப வீட்டுல இருக்கேன் பாஸ் உடனே அங்க இருந்து ஒரு கார் எடு அங்க இருந்து தாமிராவை உங்க அப்பாவையும் கூப்பிட்டுட்டு நீ நேரா கோயிலுக்கு போ சரிங்க பாஸ் மத்த வயசு நான் நேர்ல சொல்றேன் சரி சொல்றதை பார்த்தா கல்யாணம் ஏற்பாடுலாம் ஓகேவா இனிமே எல்லாம் நான் நினைச்சபடிதான் நடக்கும் ஓகே பாஸ் தடுக்க முடியாது தாமிரா எனக்கு தான் இத தண்ணியில எழுதுறேன் தண்ணியில எழுதுனா அழிஞ்சிடும் இது தலையில எழுதுனது என்ன தடுக்க எவையா வருவா வந்துட்டா யாரா நீ பங்காளிடா நீ நான் தாண்டா தாமிரவை கட்டிக்க போறவன் நான் தாண்டா ஏமா தாமிரா எங்கம்மா என்ன தொட மாப்பிள்ள இப்ப வந்திருக்க தாமிராவையும் அவ அப்பாவையும் மாப்பிள்ள அப்பவே கூட்டிட்டு போயிட்டாரே தாமிராவை கூட்டு போயிட்டாரா முருகன் கோயில் போயிட்டாங்க முருகன் கோயில நம்மளை பிக்கப் பண்ண சொல்லிட்டு அவர் பேக்கப்பே பண்ணிட்டு போயிட்டாரு பாஸ் நீங்க லவ்ல பாஸ் ஏய் ஓடாத ஏய் என்னா ஏய் 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 வெட்டுடா வெட்டுடா அருவா கையில இருந்தா நீ தாதாவா தாமிராவை யாராவது பொண்ணு கட்டு வந்தா வெட்டுவியா வெட்டுவா உனக்கு தெரியுமா காதல் காதல்
காதல் அருவாலை வச்சு மிரட்டி வராது. காதல் இங்க இருந்து வரணும், மனசுக்குள்ள இருந்து வரணும். நாங்க ஒன்னா வாழ போறோம்டா. நான் நினைச்சிருந்தா உன்னை ஆளை வச்சு கொன்றுப்பண்டா. ஆனா என் தாமிராவை நினைச்ச உன்னை, என் தாமிராவை மிரட்டின உன்னை நானே கொள்வேண்டா, நானே கொல்ல போறேன்டா. உன்னை கொள்றதுக்கு இந்த அருவா வேணாண்டா. ஒரே அடியா கொள்றடா. செத்துட்டியா, செத்துட்டியா? இனிமே எனக்கும் தாமிராக்கும் குறுக்க யாரும் இல்லை. செந்தில், நான் சொன்ன மாதிரி தாமராவையும் அவங்க அப்பாவையும் கூட்டு போயிட்டியா? கோயில் இருக்காங்கல்ல, நான் இப்ப வந்துடுறேன். செந்தில் கேட்டா அழுவுற சார். ஏய் சொல்றா, அங்க நேரா கோயிலுக்கு போனேன் சார். தாமராவ கல்யாணம் சார், மாப்பிள்ளை நீங்களே தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்க போனா வேற ஆளு சார். முடியல சார், அதை என்னால பார்க்க முடியல சார். அடித்த நாளில் குடையாக வந்தாய், வெயில் அடித்த வேளை நிழலாக நின்றாய். மழை அடித்த நாளில் குடையாக வந்தாய், வெயில் அடித்த வேளை நிழலாக நின்றாய். பனி பொழியும் கண்களை பிரித்தெங்கு சென்றாயோ, பனி பொழியும் கண்களை பிரித்தெங்கு சென்றாயோ. என் சகியே, என் பிரிய சகியே, என் சகியே, என் பிரிய சகியே, சகியே, என் பிரிய சகியே. மழையடித்த நாளில் குடையாக வந்தாய், வெயில் அடித்த வேளை நிழலாக நின்றாய். வெயில் அடித்த வேளை நிழலாக நின்றாய். அலைத்தாவும் கரையோரம்
மணல் வீடு நம் காதல் நுரை பூக்கள் அட்சதைகள் கோலமிடும் விளையாடல் அலைத்தாவும் கரையோரம் மணல் வீடு நம் காதல் நுரை பூக்கள் அட்சதைகள் கோலமிடும் விளையாடல் கலையாத கனவுகளே என் கனவு கரைந்ததடி கண் விழித்த பொழுதினிலே காணாமல் மறைந்ததடி கண் விழித்த பொழுதினிலே காணாமல் மறைந்ததடி சகியே என் பிரிய சகியே சகியே மழையடித்த நாளில் குடையாக வந்தார் வெயில் அடித்த வேளை நிழலாக நின்றார் வெயில் அடித்த வேளை நிழலாக நின்றார் எவனுக்கு உன் கழுத்தை நீட்டியது நியாயமென்றார் யமனுக்கு என் கழுத்தை நீட்டுவது நியாயமன்றோ எவனுக்கு உன் கழுத்தை நீட்டியது நியாயமென்றால் யமனுக்கு என் கழுத்தை நீட்டுவது நியாயமன்றோ உன்னோடு வாழ்ந்திருந்தார் வாழும் காலம் சொர்க்கமடி நீ இல்லாத என் வாழ்க்கை இனி என்றும் நரகமடி நீ இல்லாத என் வாழ்க்கை இனி என்றும் நரகமடி சகியே என் பிரிய சகியே சகியே சார் சார் குடிகார பையன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கேன் சார் தாமரா கல்யாணத்துக்கு இடைஞ்சா இருந்ததே இவன் ஒருத்தன் தான் இப்ப இவன் செத்துருக்கானா அப்ப கொலை செஞ்சது யாரு ஏ சார் அது பொண்ணோட மாப்பிள்ளை இருக்க கூடாது நாங்க சந்தோஷமா இருக்கோம் இப்ப நாங்க சொல்றோம் நீங்களும் சந்தோஷமா இருக்க உங்க காதல விட்டுறாதீங்க என் தாம்பிரா எனக்கு வேணும் என் காதல நான் தோக்க மாட்டேன் என் காதலுக்கு நடுவே யாரு வந்தாலும் அழிச்சிடும்
உங்க மகனுக்கு யாருக்கு பயந்து இவள் அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலோ? இப்ப அவன் உயிரோடு இல்ல. நடந்த கல்யாணத்துக்கு ஒரே எதிரி குமார் தான். அவன் சாவுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. விசாரணைக்கே கூட்டு வந்தீங்க, இனி எதுவுமே விசாரிக்கல. சந்திரன் சார், அந்த அப்பளத்தை எடுப்பா. இந்தாங்க சார். தம்பி, மாப்பிள்ள தம்பி, என்னப்பா தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா அப்படியே பெஞ்சில் படுத்துக்கப்பா. விசாரணைக்கு என்ன கூட்டு வந்தாங்க சார், ஆனால் எதுவுமே கேட்கல. அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கப்பா. அவங்க எல்லாரும் இனிமே காலையில் தான் வருவாங்க. கிரி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விசாரணை. நீங்க அமைதியா படுத்து தூங்குங்க மாப்பிள்ள. விடிஞ்சதும் என்ன ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போய் சொல்றாங்க. சரி, நான் போய் இன்ஸ்பெக்டர் கிரியை பார்க்கறேன். குமார் மரணம் ஒரு கொலை. அதுதான் எப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். சந்தேகப்பட்டு விசாரிக்கத்தான் உங்க மருமக வீட்டுக்கு போனேன். அங்கதான் உண்மையான கொலையாளிய பார்க்க முடிஞ்சது. யார் சார் அது? நேத்து ராத்திரி சந்தேகத்தின் பேரில் உங்கள் மாப்பிள்ளையை விசாரிக்க வீட்டுக்கு போனேன். அப்போது யாரோ ஒருத்தன் மறைஞ்சு நிற்கிறது தெரிஞ்சிச்சு. யாராக இருக்கும்னு குழப்பத்தோடு போய் பார்த்தேன். அவன் கையில் கத்தியோடு என்னை பார்த்தது போயிட்டான். விரட்டி பிடிச்சி விசாரிக்கிறத விட அந்த நேரத்தில் உங்கள் மாப்பிள்ளையை பாதுகாக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. கொலகாரம் வந்தது உங்கள் மாப்பிள்ளையை கொலை பண்ண தான். அதுக்கு காரணம் அவனுக்கு உங்கள் பொண்ணு மேலே உள்ள காதலாக கூட இருக்கலாம். அதனால தான் இடைஞ்சலாக இருந்த குமாரை அவன் கொன்னிருக்கான். திரும்பவும் அவனுடைய டார்கெட் உங்க மாப்பிள்ள தான். நல்ல நாள் அதுவுமா? எந்த அசம்பாவிதம் ஏற்படக்கூடாதுன்னு தான் உங்க மாப்பிள்ளைய விசாரணைன்ற பேர்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பாதுகாப்போடு வச்சிருந்தேன். நல்லது சார், வர்றேன் சார். ஒரு நிமிஷம். கொலகாரம் வீட்டுக்கு வந்ததை பத்தி வீட்டில் யாருக்கும் சொல்லிக்க வேண்டாம், அப்புறம் பயந்துட போறாங்க. சரி சார். சந்திரன். எஸ் சார். குமாரை கொன்னவன் தான் கத்தியோட புது பாம்பளை மோகனையும் கொல்ல போயிருக்கான். கல்யாணம் ஆன பிறகும் கொல்ல போறான்னா அவன் நோக்கம் தாமிரா தான் சார். கண்டுபிடிச்ச சார், கொலகாரன் தாமிரா மேல ஆசைப்பட்டிருக்கான். அடே அப்பா, என்ன கண்டுபிடிப்பு! இதைத்தான் நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. இப்ப நம்ம விசாரணைய எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா, தாமிரா மேல ஆசைப்பட்டது யார்? இதை தாமிரா கிட்டே கேட்டா? புதுசா கல்யாணமான பொருட்ட கேட்டா தப்பாயிரும். சார், சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு விஷயம் சார். வழக்கமாக ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பொண்ணை அந்த ஆட்டோ டிரைவரை கடத்திட்டானே சார். அதுக்கு இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்மந்தம் இருக்குது. தாமிரா ஸ்கூலுக்கு போயிட்டு வரதும் ஸ்கூல் வேனில் தான். அந்த டிரைவரோ இல்லை கிளீனரோ ஏன் இருக்கக்கூடாது? கரெக்ட் சார். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது சார். சார், நான் இப்போ ட்ராவல்ஸில் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஸ்கூல் வண்டி ஓட்டல சார். அப்படி உங்களுக்கு ஏதாவது விசாரிக்கணும்னா எங்கள் கரஸ்பாண்டன்ட் தான் விசாரிக்கணும். அவர் வீடு எங்கே இருக்கு? லோட்டஸ் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் நீங்கள் தானே? ஆமாம் சார். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்? கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆக போற. ஸ்கூலை வாங்கினது யாரு? தொழில் அதிபர் சரண்ராஜ். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு பணம் கொடுத்துட்டு போனவர் தான். இன்னும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட வரல. ஏன் வரல? இல்ல, ஒருவேளை அவர் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவரு ஆசைப்பட்ட மாதிரி? யார் யாரு? யார் மேல ஆசைப்பட்டது? அது சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. யார் யாரு? அது என் ஸ்கூல்ல தாமரை டீச்சர்னு ஒருத்தங்க வேலை பார்த்தாங்க. அவங்க மேல அவருக்கு கொஞ்சம். போதும் போதும் போதும், இனிமேல் நாங்க பார்த்துக்கலாம்.
பிரபல தொழிலதிபர் சரண். ஆமா சார். பிடிச்சிட்டேன் 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 பிடிச்சிட்டேன். அந்த கரஸ்பாண்டர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது தாம்பிரா மேல ஆசைப்பட்டது அந்த சரண் தான். அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில தான் அந்த பொண்ணு வேலை பார்த்த ஸ்கூலையே விலக்கி வாங்கியிருக்கு. கடைசியில அந்த தாமிரா தனக்கு சொந்தமாகணுங்கிறதுக்காகத்தான் எதிரியா இருந்த தாய்மாமனையும் கொண்டிருக்கான். கடைசியா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் அன்னைக்கு ராத்திரியே மாப்பிளைய கத்தியோட கொல்ல போனது அவன் தான். அவன் என்னை பார்த்தது ஓடிட்டான். முகமூடி போட்டிருந்தால அதனால எனக்கு அடையாளம் தெரியும். ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டான்ல மாட்டிட்டான் சார். ஒரு ஒரு சின்ன யோசனை சார். என்ன இந்த கேஸ அப்படியே விட்டுலாம் சார். குமார் இறந்ததை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. அப்புறம் எதுக்கு சார் இந்த கேஸ்ல ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு கொலை தான் நடந்திருக்கு. நாம இந்த கொலையில தலையிடாம போனா அடுத்தடுத்து கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு சார். ஒரு பெரிய தொழிலதிபர் எதுக்கு சார் கொலை பண்ற அளவுக்கு போகணும்? அதான் ஐயா காதல். காதல் எல்லாம் பண்ண செய்யும். புது மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்ன மோகன் இப்ப எங்க இருக்கீங்க? ஃபேமிலியோட ஐயனார் கோயில் வந்திருக்கு சார். சரி சார், இப்பயே வரணுமா சார்? ஆ வர சார். வணக்கம் சார். ஆ வாங்க மோகன். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்க, என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸ் இன்னையிலேருந்து கை மாறிடுச்சு. இன்னையிலேருந்து நமக்கு புது எம்டி. புது எம்டியா? ஆமாம் மோகன், பிறபட தொழிலதிபர் இந்த கம்பெனியை விலக்கி வாங்கியிருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்க, யார் அவர்? அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆ போய் பார்க்குறான் சார். வணக்கம் சார், என் பேர் மோகன். உங்கள் படிப்பு, விலாசம், வயசு, இந்த கம்பெனியில் உங்களுடைய அனுபவம் எல்லாம் எனக்கு தெரியும் புது மாப்பிள்ள. சார் நீங்கள் சரண், தொழிலதிபர் சரண்ராஜ். கல்யாணம் ஆன புது மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனால் இப்போ தான் சார் உங்களை நேரில் பார்க்குறேன். ஓகே, நோ ப்ராப்ளம் மோகன், ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களே எனக்கு நல்லா தெரியும், ஒரு முடிவு கிட்டத்தான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு என்ன தேவையை நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் முடிவை மாற்றிட்டேன். மோகன், எனக்கு ராமாயணத்தில் பிடிச்ச கேரக்டரே ராவணன். ஏன்னா தனக்கு பிடிச்சத தில்லா தூக்குனான், அவன் தான் என் ஹீரோ. நான் கூட அப்படி தான் சார். எதுக்கு இந்த உதாரணம், எனக்கு ஒன்றும் புரியல. அது உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன், நல்லா கம்பெனிக்காக உழைச்சிருக்கீங்க. எனக்கு இப்போ நீங்கள் ரொம்ப பிடிச்சவர் ஆகிட்டீங்க. ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல இனிமேல் நீங்கள் தான் சார். புரியல, இந்த கம்பெனியில் உங்களுக்கு இன்னொரு ப்ரொமோஷன். கிட்டத்தட்ட என்னுடைய பொறுப்புகளை இனிமேல் நீங்கள் தான் பண்ணணும். ஆச்சரியமா இருக்கா? இன்னும் போக போக பாருங்க, இன்ப அதிர்ச்சி நிறைய இருக்கும். தேங்க்யூ சார். என்ன நீங்க நம்பலாம், என்னோட வேலையில நான் கரெக்டா இருப்பேன். உங்க வேலையை இனி முடிவு பண்றது நான் தான். நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நான் தான் சொல்லுவேன். இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்களா? கேட்பேன் சார். உங்கள் மனைவியை நீங்கள் அழைச்சிட்டு வரணும் சார். உட்காருங்க பார்ட்டிக்கு. நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள், இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி கொடுக்க போகிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் வர்றீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறையா சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நிச்சயமாக ரெண்டு பேரும் வர்றீங்க. ஓகே ஓகே சார். ம், நாங்கள் வந்துடுவோம். ம், பார்ட்டிக்கு போகணுமா? அறிமுகமே இல்லாத ஒருத்தர் பார்ட்டிக்கு கூப்பிட்டா எப்படிங்க நம்ம போக முடியும்? தாமிரா நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்மளை இப்போ பார்ட்டி கூப்பிட்டுருக்காரு எம்டி, ரொம்ப நல்ல மனுஷமா. என்னை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்பேன்னு எனக்கு ப்ரொமோஷன் வர கொடுத்துட்டாரு. நாமளே போலீஸ் பிரச்சனை ஆகுதுன்னு ரொம்ப டார்ச்சரில் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி பெரிய மனுஷன் ஆதரவு நமக்கு தேவை. ப்ளீஸ் தாமிரா, சொல்கிற கேளா, வீட்டுக்கு போய்ட்டு நம்ம கிளம்பி போகலாம் சரியா? சரிங்க, வீட்டுக்கு போயிட்டு அப்பா கால் பண்ணிட்டு கிளம்பல. சரி ஓகே, வா போலாம். சரிம்மா வச்சிடுறேன்.
தங்கராஜுங்க. அதான் அங்க இருக்காரு. வாங்க சார். என்ன சார் திடீர்னு? சும்மாதான், எப்படி இருக்கீங்க? அப்படியே பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். பாப்பா எப்படி இருக்கு? பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை ஒண்ணுமே இல்லை சார். இப்பதான் என் மக போன் பண்ணான். மாப்பிள்ளைக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்கான். அதனால இன்னைக்கு ஏதோ பார்ட்டிக்கு போறாங்களாம். பார்ட்டியா? ஆமா, புது எம்டியா. கம்பெனி அவர் விலைக்கு வாங்கியிருக்காரு. அதனால புது எம்டியா? பேர் என்னன்னு தெரியுமா? தொழிலதிபர் சரண்ராஜ். சரண்ராஜா? சரண்ராஜ். சரி, நான் வரேன். நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னோட கணிப்புப்படி சரண் அவங்களை நெருங்கிட்டான். சாரி மோன், வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற உங்களை ஹோட்டலுக்கு கூட்டு வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டில் இருந்தால் ஒரு டென்ஷன், பிரச்சனை. வீட்டில் என்ன டென்ஷன், என்ன பிரச்சனை? நேற்று நைட்டு போலீஸ்காரங்க வந்து. போலீஸா? ஆமாம் சார், இவங்க மாமா ஒருத்தர் டெத் ஆகிட்டது. அப்படியா? அதுக்கு விசாரணை அது இதுன்னு ரொம்ப டார்ச்சர் ஆகிடுச்சு. என்ன சந்திச்சிட்டிங்கல்ல, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சார். சார், மெனு கார்ட். ஓகே, மேன் தேக்கி ஆப்க்கு ஆர்டர் தேத்தாவும். ஓகே சார். ஓகே மோகன், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? எங்களுக்கு வெஜ்ஜு போதும் சார். பட் நான் நான்வெஜ். பட் பை த வே மோகன் சார், என் காரில் ஒரு கவர் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து சிரமம், நானே போய். பரவாயில்ல சார், நானே போயிட்டுறேன். உங்களே சார். ஓகே, தேங்க்யூ, வெல்கம். என்னங்க, என்கிட்ட பேசக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க அவரோட பாஸ், ஒரு மரியாதை, அவ்வளவுதான். என்னால முடியல பேசாமல் வச்சிருந்தாங்க. மோகன் சார், உங்க மனைவி வந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லை மோகன், பை த பை, என்னுடைய கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்க அழகான மனைவிக்காக ஏன் சார்பில் ஒரு சின்ன கிஃப்ட் சார். எங்களுக்கு மோகன், மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நன்றி சார். சாவி கொடுத்துட்டேன், இனி நினைச்ச மாதிரி நடக்கும். தேங்க்யூ சார். நாங்கள் நினச்ச மாதிரி மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் நினச்ச மாதிரியும் கண்டிப்பாக நடக்கும். ஆர்டர் சார். ரொம்ப நல்லவருங்க உங்கள் பாஸ். இப்போயாவே புரியுதா எங்கள் பாஸ் எவ்வளோ நல்லவர்னு? ம், நீ வந்து அதிர்ஷ்டம் தாமா. எனக்கு ஜாபில் ப்ரொமோஷன், அப்புறம் புது வீடு. புது வீட்டுக்கு போகலாமா? புரியுது, வீட்டில் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாம் இப்போவே புது வீட்டுக்கு போகலாமா? நான் நினச்சபடியே சரண் மோகனை நெருங்கிட்டான். இப்போ அவனோட அடுத்த திட்டமெல்லாம் மோகனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவனுக்கே தெரியாமல் தாமிரவை அடையிறது தான். சார், அந்த மோசமான சரணை ஏன் சார் நம்ம நேரடி போய் அரெஸ்ட் பண்ணக்கூடாது? சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வச்சு தான் ஒரு வலுவான எவிடன்ஸோட நாம சரணை அரெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சரண் ஒரு தொழிலதிபரா இருக்கிறதுனால அவன் எப்படியும் வெளியில வந்துருவான். ஆனா அவன் எப்படியும் வெளியிலே வர முடியாத அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். ஆமா சார். சார், அவனை எப்படி சார் நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம்? அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். தின் தின் தக்க தின் நம் தக்க தின் தின் தின்.
தாமிரா, தாமிரா, இங்க நீ நான் மட்டும்தான். நேத்து ராத்திரி நம்மளை போலீஸ் பிடிச்சிடுச்சு. இன்னைக்கு நம்மளை யாரும் பிடிக்க முடியாது. என்ன புரியுதா? இங்க பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? புது பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தர மாட்டீங்களா? பூ வாங்கி கொடுங்க அப்புறமா. அவசரத்தில் பூ வாங்க மறந்துட்டேன். ஆ தாமிரா, பக்கத்தில் தான் பூக்கடை இருக்கு, உனக்கு பிடிச்ச முறையை மல்லி பண்ணிட்டு தரேன். சரியா? வேண்டாங்க, எனக்கு பயமாக இருக்கு. தாமிரா, இங்கே எந்த பயமும் இல்லை. இது சரண் சார் நம்ம கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ், ரொம்ப சேஃப்டிமா, எதுக்கும் பயப்படாத. சரியா? ம், சரிங்க. போயிட்டு தரேன். ம், தமிரா, உனக்கு பிடிச்ச மாதிரியே பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வச்சுக்கிறியா? நீங்களே வச்சு விடுங்க. நானே வா, நான் தான் வச்சு விடணுமா? எப்பவும் என் பொண்டாட்டிக்கு நானே பூ வச்சு விடுறேன். ஓகே. எதுக்கு பாலு நீ? கம்பெனி கஸ்டம்ஸ்ல பாதுகாப்பா நீங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்க. இங்க வந்து கேமரா இருக்கு. உடனே வாங்க, இப்பவே நம்ம வீட்டுக்கு போல வாங்க. கேமரா நம்ம இங்கே தங்க போறோம்னு சொல்லுதா? வீட்டுல கிளம்பி வந்தோம். இப்ப நடுராத்திரில போய் கிளம்பி போய் நின்னா அவங்க என்னவோ ஏதுன்னு பயந்துருவாங்க. முடியாது, உடனே நீங்க எப்படிக்கு போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க. என்னாச்சு? செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவ என் காதலிடா, அவளை என்னைக்கு நான் உங்களோட சேர விட மாட்டேன். என்ன சார் பிச்சைக்காரன்ட பேசிட்டு இருக்கீங்க? அவன் பிச்சைக்காரன் இல்லை மிஸ்டர் சந்திரன், அவன் போலீஸ் இன்ஃபார்மர். அப்படியா சார்? அந்த சரணை பிடிக்க இந்த கிரியோட பிளான். ஓஹாட் மோகன், என்ன சொல்றீங்க? நான் கொடுத்த கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் பெட்ரூம்ல கேமராவா? நோ, எங்கேயோ தவறு நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல பெட்ரூம்ல கேமரா எப்படி வந்துச்சு? மோகன், ஐ எம் சாரி மோகன், ஆக்சுவலாக நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப நாள் மூடி கிடந்ததுனால அங்கே எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் கேமரா வச்சுருக்காங்க. நான் அதை இப்போ ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். ஸோ சாரி சாரி, நடந்துக்கு நான் வந்து ரொம்ப சாரி கேட்குறேன் மோகன். இல்லை சார், எனக்கு இது நல்லதாக படலை. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் சார். நோ 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 மோகன், மோகன் நான் வந்து உங்களுக்கு கல்யாண பரிசாக கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ் மோகன். ப்ளீஸ், வேண்டாம் நீங்கள் நிச்சயமாக அங்கே இருக்கணும். மோகன், நான் எப்படி சொன்னால் நீங்க கேப்பீங்கல்ல? ஓகே சார். யாரு? நான் மெக்கானிக், கேமரா ரிமூவ் பண்ண வந்திருக்கேன். போங்க.
கேமரா எடுத்தாச்சு. தேங்க்ஸ். வர மேடம். தமிரா, அந்த கேமராவை எடுத்தாச்சு. அது ஏதோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சதான். எம்டி ரொம்ப ஃபீல் பண்ணாருமா? நானும் தான். என்ன சொல்ற? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வந்தா 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 பேசு. ஒரு நிமிஷம் மோகன், இந்த ஃபைலை கொஞ்சம் ஆடிட்டிங்கில் கொடுத்துரு. ஓகே சார். எவ்வளோ சீக்கிரம் ஃபோனை கட் பண்ணணுமா? அதுக்குள்ள ஏன் கட் பண்ணீங்க? பாவம், ரெண்டு நாள் எதுவுமே இல்லை. இது அட்வான்ஸ். போதுமா? சார், ஃபுல்லாக செக் பண்ணி ஆடிட்டர் கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, எதுக்கு கால் கட் ஆகுது? எம்டி வந்துட்டாரு, அதான் கட் பண்ணா. சரி சரி, சீக்கிரம் வாங்க. சரி, போட வச்சிடலாம், அப்புறம் கூப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார், நாங்கள் சார் திடீர்னு போலீஸ் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறீங்க சார்? நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார். நாங்கள் நியூ மேரிட் சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இங்கே என்ன வேலை, அதுவும் இந்த நேரத்தில்? சார், இங்கே யாருமே இல்லை. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு நான் பேசிட்டு சார். சார், நாங்கள் நியூலி மேரிட் கப்புள் சார். நியூலி மேரிட் கப்புள்னா வீட்டில் இருக்கணுங்க. இங்கே என்ன செய்கிறீங்க சார்? வீட்டில் நிறைய பிரச்சனை சார். இந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்களுக்கு சேஃப்டி, புரிஞ்சு? நடங்க நடங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க சார். எங்களை சந்தேக போகிறீங்க. தாலியை பாருங்க சார், கல்யாணம் நாலு நாள் தான் ஆகுது. ஏன் சார்? பாருங்க சார், புது தாலி. தாலியெல்லாம் ஓகே தாம்மா, முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே போய் விசாரிச்சுக்கிறோம். நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க சார். நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கெஸ்ட் எங்களுக்கு சரண் சார் கொடுத்தது. சரண் சார் கம்ப்ளைண்ட், அவர் நல்ல போஸ்டிங்கில் இருக்கு சார். சரி, அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, அவர்கிட்ட என்ன பேச வைங்க. சொல்லணும், அவ்வளோதானே? ஆமாம். கால் பண்ணி சொல்கிறேன் சார். தேவையில்லாமல் எங்களை சந்தேகப்படாதீங்க சார். சொல்கிறேன் சார். சார், நான் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன் சார். சார், நானும் தாமிராவும் பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். ஆ, வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வரேன். ஓகே, தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர். சார், வணக்கம் சார். வாட் இஸ் திஸ் கோயிங் ஆன் சார்? அது வந்து என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? இது சரணுடைய கெஸ்ட் ஹவுஸ். எஸ் சார். முதல்ல இது உள்ளே வர உங்களுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தாங்க? இன்ஃபர்மேஷன் வந்தது சார். இன்னைக்கு மட்டும் இல்ல, உங்களை என்னைக்கும் சேரவிட மாட்டேன். வெல்டன் மிஸ்டர் செல்வம், சூப்பர். நேத்து நீ கெஸ்ட் ஹவுஸ் வந்து
நிஜ போலீஸ்கார மாதிரி சூப்பராக நடித்தேன். வெரி குட். ஓகே சார், இனிமேல் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்ன செய்ய சொன்னாலும் வந்து செய்கிறேன் சார், போதுங்களா? பாவம், அந்த பொண்ணுக்கு சரணை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் முன்னெச்சரிக்கை பண்ணுறது நல்லது. என்ன பண்ணலாம் சார்? அந்த பொண்ணை சந்தித்து சரணை பற்றி நம்ம சொல்லி வைக்கணும். ஏன்னா அவன் தாமிராகிட்டையும் மோகங்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வில்லன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு வார்னிங் கொடுக்கணும். பாவம், அந்த பொண்ணுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட். என்ன சார், என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க? பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் புரியும். சாரி சார், எனக்கு இது பழக்கம் இல்லை, வேணாம். மோகன், ஏன் பதறீங்க மோகன்? புது மனைவியை பார்க்க போகும்போது லேசாக போட்டு போனால் போதை செமையாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே. யார் ஃபோனில்? தாமிரா கால் பண்ணுறேன் சார். அப்படியா? சரி சரி, பேசுங்க. சொல்லு தமிரா. நான் ரெடி. நான் இங்கே மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லுங்கள். மீட்டிங்கில் இருக்கேன், எம்டி கூட. லேட் ஆகுமா? இல்லை இல்லை, ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நான் சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. சீக்கிரமாக வந்துடுவா. வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வரும்போது மல்லிகைப்பூ தான் வருவா. சரி, அப்புறம் பேசலாம். பேசி முடிச்சாச்சா? ஹேபிட் இல்லை சார், எனக்கு வேணாம் சார். இது ஸ்மெல் வராது, காஸ்ட்லி சரக்கு. ஜஸ்ட் கொஞ்சம், ஒரு பேக் ப்ளீஸ். பாஸ் சொன்னால் கேட்பீங்கள்ல? இந்த பாருங்க, நானும் உங்களுக்காக. சியர்ஸ். வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளோ நேரம்? நீங்களா? எங்க வந்தீங்க? உங்ககிட்ட என்ன விசாரணையா? உங்க தொல்லை இருக்க கூடாதுன்னு நாங்க இங்க இருக்கோம். இங்கே தேடி வந்துட்டீங்களா? இல்லம்மா, ஒரு விஷயம். ஒண்ணு தேவையில்லை, முதல் இரவுன கூட பார்க்காம என் கணவரை கூட்டிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு யாரு நான் விசாரணைக்கு வரணுமா? ஏன் கோவப்படுறீங்க? நான் வந்ததே உங்க நன்மைக்கு தான். எது, கல்யாணம் ஆனவங்களை இப்படி பெருக்கிறது ஒரு நன்மையா? உங்களுக்கு தெரியாம ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. சூழ்ச்சியே நீங்க தான். அவரு இன்னும் வீட்டுக்கே வரல. ராத்திரி நேரம் என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? இங்க நாங்க நிம்மதியா இருக்கோம். அம்மா, நீங்க ஆபத்தான வழியில இருக்கீங்க. அப்படி ஒரு ஆபத்து வரும்போது உங்க உதவிய நாங்க நாடுறோம். தயவு செஞ்சு இப்ப போறீங்களா? மேடம், நாங்க வந்ததே. ப்ளீஸ், போறீங்களா? போங்க சார். இப்ப போறேன், நீங்க எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஜாக்கிரதையா இருங்க.
என்ன மோகன், போதை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சா? பரவாயில்ல, வாங்க நானே உங்களை கெஸ்ட் ஹவுஸில் ட்ராப் பண்ணுறேன். தாமிரா, என்ன குடிச்சிருக்கீங்களா? இல்ல, வரும்போது வாடைய வரான்னு சொன்னது எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல தாமிரா, என்னாச்சுன்னா வரும்போது இன்னைக்கும் நான் உங்களை சேர விடலை. எல்லாம் இவர் வேலையாக தான் இருக்கும். குடிக்க வச்சு அமைச்சிருக்காரு இவரா? என்ன மோகன், நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி தண்ணி அடிச்சுட்டு போகிறது ரொம்ப தப்பு மோகன். உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். சே, இவரை தப்பாக நினச்சிடுமே, நல்ல மனுஷன். மனசுக்கு பிடிச்ச ஒன்று பூ மாதிரி வச்சிருக்க ஆசையா இருக்கு. நீயும் ஒரு பூ மாதிரி தான். உன்னை பார்த்ததுமே என் மனசு என்கிட்ட இல்லை. உன்னை அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டு நெத்தியில, அப்புறம் கழுத்துல, அப்புறம் அப்புறம் அப்படி அப்புறம் சார். என்ன சார் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் சார். இப்போ தான் நானும் ஒய்ஃபும் கோயிலுக்கு போயிட்டு ஒய்ஃபை வீட்டில் விட்டு வர்றேன். எனக்கு என்னவோ உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீங்கள் ஆசைப்பட்ட தாமிரா உங்களுக்கு கிடைக்காம போனதை நினச்சி உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நான் வராமல் இருந்தேன். இதுதான் சார் உண்மை. அது எப்படி செந்தில்? நான் ஆசைப்பட்டதை அடையாமல் நான் எப்படி விடுவேன்? என்ன சார் சொல்கிறீங்க? நான் விரும்பினது கிடைக்கணும், அதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அந்த பொண்ணு தாமிராவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு சார். கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு.
என்ன சார் சொல்றீங்க? என் கூட வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சொல்றதெல்லாம் கேட்டா உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு சார். உங்ககிட்ட வேலை பார்க்கறத நினைச்சு நான் ரொம்ப அருவறுப்பா ஃபீல் பண்றேன் சார். சார் நீங்க மனசுலயே கிடையாது சார். ஹலோ, எங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல இருக்கலாம்ல, எங்கங்க போயிட்டீங்க? இல்லம்மா, பாச பாக்கலாம் தான் வந்தேன். அவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லைம்மா. அவர் ஒரு பொண்ணு விஷயத்துல தப்பா போயிட்டு இருக்காரு. என்னங்க சொல்றீங்க? பாவம் அந்த பொண்ணு, அவரை பத்தி முதல்ல சொல்லி காப்பாத்துங்க. நமக்கு அது புண்ணியங்க. நீ சொல்றது சரிதாமா, கல்யாண நாள் அதுவுமா, ஒரு நல்லது பண்ணிட்டு வர்றோமா? நினச்சேன் சார், நினச்சேன் நீங்கள் இங்கே வருவீங்கன்னு. என் கெஸ்ஸிங் மிஸ் ஆகலை. அடுத்த பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறது தப்பில்லை சார். சார் காதலிடா சார், காதலியா இருக்கும்போது ஓகே சார், இப்போ ஓகே இல்லை சார். இது உன்னோட சந்தேகம், நீங்க அனுப்பிட்டீங்க சார். இல்லை நீங்க பதில் சொல்லி அவங்க எல்லாத்தையும் நான் போலீஸ்ட சொல்லி உங்களை உள்ள தள்ள வைக்கிறேன் சார். போட்டு ஆ
எனக்கும் என் தாமிராவுக்கும் நடுவில் யார் வந்தாலும் சரி எல்லாரையும் அழிப்பேன். என்ன தம்பிரா? என்னங்க சரண், சரண் நீங்க வந்தாருங்க. அவரு அங்க வரணும். அவன் இங்க வந்து அவன் பார்வையே சரியில்லைங்க. எல்லாமே தப்பா இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு. நான் வெளியே நின்னுட்டு இருக்கேன். பிளீஸ் என்ன சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க. அழகு நீ அங்கே இரு, நான் இப்ப வரேன். சார், சார் நான் உங்க இன்ஃபார்மர் பேசுறேன் சார். சொல்லுப்பா. சரண் அவனோட டிரைவரை கொண்டுடா சார். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அதை என் செல்போன்ல வீடியோ எடுத்திருக்கேன் சார். அப்படியா? இப்படி எங்க இருக்க? என்னையா காட்டி கொடுக்குறீங்க? எனக்கும் என் தாமிராவுக்கும் நடுவில் யாரு வந்தாலும் கொண்டுடா. டேய் சரண், டேய் வாடா, வா வாடா. டேய் சார், சார் மறுடா சார். சார் நம்ம இன்ஃபார்மர் இறந்து கிடக்குறான் சார். இவனை கொன்னது அந்த சரணா தான் சார் இருக்கணும். தலையிலே அடிச்சு கொண்டிருக்கான் சார். சரண், இனிமே எங்கிட்ட தப்பிக்க முடியாது. என் வழியில என்ன போக விடுங்க. எதுனா உன் வழி? இப்படியே கொலை பண்ணிட்டு போறதா உன் வழியா? டேய் இன்னோட உனக்கு முற்றுப்புள்ளிடா. நோ இன்ஸ்பெக்டர், இனிமே தான் நான் தொடர போறேன். யாருக்காக இதெல்லாம் பண்ணனும்? அவன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். உன்னை எவிடன்ஸோட பிடிக்கணும்னு தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். டேய் இப்ப மாட்டிட்டேன். டேய் இப்ப எவிடன்ஸோட மாட்டிட்டடா. உனக்கு இனிமே தூக்கு தான்டா. எனக்கு தடையா வந்தா மோகன் என்ன, உன்னையும் விட மாட்டேன் இன்ஸ்பெக்டர். சார் என்ன சார்? தப்பிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். ஏய் ஏய் சந்திரன் சார், ஏய் என்னாச்சு?
போறானே என்னாச்சு என்னாச்சு குடிங்க சார் உனக்கு ஒண்ணு இல்லையா எங்க சார் போயிட்டு வரீங்க சொல்லுங்க சார் எனக்கு தெரியும் நீங்கள் தாமிரா பார்த்து வந்துருக்கீங்க அவள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் உங்கள் பார்வையில் உண்மை இல்லை உங்கள் முகத்தில் தெளிவு இல்லை சார் நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் வெக்கமாக இருக்கு சார் உங்ககிட்ட வேலை பார்த்து நினச்சேன் வெக்கமாக இருக்கு சார் போதும் சார் உங்கள் வேலை வேணாம் உங்கள் கெஸ்ட் ஹவுஸும் தேவையில்லை போகிறோம் நான் தமிழை கூட்டிட்டு கலக்குறேன் சார் வர தமிழா உடனே பேக் பண்ணி வெளிலவாமா நீ எங்க இருக்க வேணாம் போயிடுவியா ஓ அண்ணா தமிழாவோட இல்லை தனியா அனுப்பி வைக்கிறேன் என்ன தமிழா எனக்கு வேணும் தமிரா பேக் பண்ணிட்டியா பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டியா தமிரா நானும் பேக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் யாருன்னு கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டியா யாருன்னு கேட்க மாட்டியா சொல்லு யார் தெரியுமா உன் மோகனை உன் மோகனை நான் பேக் பண்ணிட்டேன் உன் மோகனை நான் பேக் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன் பயப்படாத அவனை கொல்லணும்னா கல்யாணம் அன்னைக்கே கொண்டிருப்பேன் உன்னை பூவும் பொட்டுமா பாக்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிரா தமிரா நான் கொல்லல நான் அவனை கொல்லல ஏறு என்னோட வண்டி ஏறு வீட்டுக்காரர் கொலை பண்ணாங்க என்ன சொல்றீங்க என்னங்க என்ன பண்ணுவேன் போயிட்டீங்களே ஹலோ சார் கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்துட்டேன் சார் அங்க தாமிரா இல்ல சார் ஒரு இடத்தை விடாதீங்க எல்லாம் உனக்காகத்தான் உன் மேல உள்ள ஆசை தாமிரா உன் மேல எனக்கு காதல் தாமிரா உயிருக்கு உயிரான காதல் தாமிரா
கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த நல்ல காதல் அதுக்கப்புறம் வந்த கள்ள காதலா இல்ல என்ன பொறுத்தவரைக்கு எல்லாம் ஒரே காதல் அது ஓ கூட தான் பாத்தல இந்த தாலிய பாத்தல நான் இன்னொருத்த பொண்டாட்டிடா இந்த தாலி இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சது எதுவுமே நடக்காதடா மோகன கொன்னுட்டா இந்த தாலி அறுத்துட்டா அப்புறம் அப்புறம் என் கூட வாழ்வியா அப்ப என் கூட வாழ்வியா வா என் புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே நான் இங்க இருந்து குதிச்சு செத்துருவேன் தமிரா நீ சாவ கூடாதுமா நீ வாழணும் நானும் வாழணும் நாம நாம சேர்ந்து வாழணுமா தமிரா எனக்கு உன் மேல இருப்பது காமம் இல்லம்மா காதல் லவ் ஐ அம் இன் லவ் நம்ம வாழணும் நம்ம வாழணும் ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா போதும் தமிரா வா தமிரா வா தமிரா வா வா தமிரா தமிரா ப்ளீஸ் எனக்கு உன் மேல காதல் தமிரா ப்ளீஸ் தமிரா தமிரா நான் சொல்றதை கேள் தமிரா தமிரா தமிழா
இவன் காதலித்தது தவறல்ல, காதலுக்காக செய்ததுதான் தவறு.